இமயம் தொலைக்காட்சி நேயர்களை சுவடுகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இமயம் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசு அனுபவம் என்றால் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஓரிரண்டு நிகழ்ச்சிகளாக இருந்தால் அதை சொல்லிடலாம். சின்ன வயசில் நடந்த அனைத்துமே பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதிந்திருக்கிறதுனால எல்லாமே மறக்க முடியாத அந்த பருவம் திரும்பி கிடைக்காதா என்று ஒரு ஆசைப்படக்கூடிய வகையில் தான் நம்முடைய சின்ன வயசில் செய்த சேட்டைகள், குளத்தங்கரையில் போய் நீச்சல் அடித்தது, கடலில் போய் குளிப்பது, மீன் பிடிப்பது, பள்ளிக்கூடத்தை கட் பண்ணுவது, இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றுமின் ஒன்றாக நமக்கு நிழலாடிக்கொண்டே தான் இருக்கிறது. பள்ளி நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம படித்தது ரொம்ப குறைவு தான். நாலாம் கிளாஸ்லேருந்து ஐந்தாம் கிளாஸுக்கு போனதோட நம்முடைய பள்ளிப்படிப்பு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு நாங்கள் மதக்கல்வி தான் படிப்பதற்காக, அதுவும் மாணவ பருவம் தான், மதக்கல்வி படிப்பதற்காக வேண்டி மதரசாக்களில் கொண்டு போய் 7 ஆண்டுகள் அங்கே தங்கி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் நம்ம படித்திருக்கிறோம். அதனால் அது மாணவ பருவத்தில் வந்து மற்றவர்கள் உலக கல்வி படிக்கும் பொழுது என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் மதரசாக்கள்ல இருக்க ரொம்ப அதிகமான கட்டுப்பாடுகள், வெளியே போக முடியாது, பேப்பர் கூட படிக்க முடியாது, இது மாதிரி உலகத்தை விட்டு அப்படியே ஒதுங்கி இருக்கணும், இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கொண்ட இடத்துல படித்ததுனால வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் அதிகமாக இருக்காது. எங்களுடைய பூர்வீக ஊராகிய ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிங்கிற ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர். அது ஒரு காலத்தில் துறைமுகமாக இருந்த தொண்டி முசிறி எல்லாம் துறைமுக நகரங்களாக இருந்தன. இன்றைக்கும் அதற்கான அடையாளமாக கலங்கரை விளக்கம் சிதிலமடைந்த நிலையிலே காணப்படுகிறது. ஒரு காலத்தில் சோழ நாட்டிலையும் ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டிலையும் அது பார்டரில் இருந்த காரணத்தினால் இரண்டு பேரும் மாறி மாறி யுத்தம் செய்து ரெண்டு பக்கமுமே அது இருந்திருக்கிறது. அந்த தொண்டியை பொறுத்த வரைக்கும் நெல் உற்பத்தியில் சிறந்து விளங்கிய காரணத்தினால சிலப்பதிகாரத்தில் கூட தொண்டி நல் அரிசி என்று சொல்லி இளங்கோவடிகள் வந்து எங்கள் ஊருடைய அரிசியை பற்றி கூட ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. அதுபோக எங்கள் மாவட்டத்திலேயே தொண்டி தான் கல்விக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்தது. கல்விக்கூடம் உயர்நிலை பள்ளி வரைக்கும் அந்த மாவட்டத்திலேயே எங்கள் ஊரில் தான் ஒரு ஆரம்பமாக அந்த கல்விக்கூடம் துவக்கப்பட்டது. இது அதுபோக எங்கள் ஊரில் இருக்கிற கடல் அலை இல்லாத ஒரு சலனம் இல்லாத ஒரு கடலை, அதிசயமான ஒரு கடலை நீங்கள் பார்க்கலாம், நடந்தே போய்விடலாம், கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு பயமற்ற ஒரு கடல். இலங்கைக்கும் எங்களுடைய ஊருக்கு மத்தியில் 27 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கிறது. அந்த பாட்டில் இருந்தும் கூட எந்த ஒரு அலை இல்லாத ஒரு ஜலசந்தி என்று சொல்வார்கள், அது பாக் ஜலசந்தி. அதுதான் எங்கள் ஊருடைய நிறைய எங்கள் ஊரில் நிறைய அறிஞர்கள் நிறைய பேர், கான் சாஹிப் இது மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. திரைப்படங்களுக்கு அந்த சிறு வயதில் வந்து அது எல்லாரையும் வந்து அது ஈர்த்த மாதிரி நாமளும் சிறு வயதில் திரைப்படங்களுக்கு சென்றிருக்கிறோம். தெரியாமல் திருட்டுத்தனமாக கூட திரைப்படங்களுக்கு சென்ற அனுபவங்கள்லாம் இருக்கிறது, அதற்காக கண்டிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. அந்த ஆனால் திரைப்படங்களால் மக்களுக்கு எந்த ஒரு நன்மை இல்லை, கேடுதான் இருக்குது என்று
தெரிந்த பிறகு திரைப்படங்களுக்கு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ போவது கிடையாது, நம்ம எதிர்த்து இன்னைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த காலத்தில் அந்த இளமை சிறுபிராயத்தில் போயிருக்கிறோம். ஆசிரியர்கள்ட்ட அதிகமாக அடி வாங்கிய மாணவர்களில் நான் முதலிடத்தில் இருப்பேன். என்னிடம் நிறைய அந்த ஏற்று பேசுறது, குறும்புத்தனம் செய்யறது, சேட்டை செய்கிறது, பசங்களோட சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு தன்மை அதிகமாக இருந்ததுனால அது நிறைய அனுபவத்தில் இருக்கிறது. நிறைய அடி வாங்கியிருக்கிறோம். அடி வாங்கி வெயிலில் நிப்பாட்டி வைப்பார்கள். அந்த குட்டைன்னு சொல்லி காலில் சங்கிலியை கட்டி வீட்டுக்கு போக முடியாமல் நிப்பாட்டி வைப்பார்கள். இதெல்லாம் நம்ம நிறைய அனுபவித்திருக்கிறோம். உடன் பிறந்தது எனக்கு ஒரு மூத்த சகோதர அண்ணன், ஒரு தம்பி தான். நாங்கள் வந்து எங்கள் குடும்பங்களில் ரொம்ப நண்பர்களை போல தான் எல்லாருமே அண்ணன் தம்பிகள் அது மாதிரி பழகிக்கொள்வோம். தகப்பனாரோட அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். எங்கள் தகப்பனார் இது வரைக்கும் எங்கள் ஊர் பிள்ளைய கூட அவங்க அடித்தது கிடையாது. ஊர் பிள்ளையில கூட எந்த ஒரு இதுக்காகவும் அடிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் ஒரு நண்பர்களாக விவாதம் செய்து கொள்வோம். அந்த மாதிரி இருந்ததுனால பெரிய அளவில் இந்த அண்ணன் தம்பி பிரச்சனையினால் ஒரு பெற்றோர்களால் கண்டிக்கப்பட்ட சம்பவம் நடக்கலை. சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கும். வசந்த காலத்தை நோக்கித்தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். வசந்த காலம் என்றால் நம்ம வசந்த காலமாக நம்ம எதை கருதுகிறோம் என்று கேட்டால், நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஆதாயத்தை அதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம ஒரு இது பண்ணலை. மக்கள்டையெல்லாம் அந்த மூடநம்பிக்கைலாம் ஒளிந்து ஒரு சரியான பாதையை நோக்கி இந்த மக்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அதுதான் வசந்த காலம் என்று ஒரு இலக்காக நம்ம வைத்திருக்கிறோம். அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமே தவிர அந்த வசந்த காலத்தை வந்து அடைஞ்சிடல. அதை நோக்கி பிரயாணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்ப அமைப்பில் இந்த காதல்ங்கிறதுக்கு பெரும்பாலும் இடம் இல்லை. குடும்பத்தார் பார்த்து பெற்றோர்கள் பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. அது எங்கள் குடும்பம் எங்கள் சமூகம் அப்படி தான். எங்கள் ஊர்லேயே அது மாதிரியான இந்த மாதிரி பழக்கம் போல கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த காதல்ங்கிறது வருது. நாம் இளைஞராக இருந்த காலத்திலலாம் எல்லாமே அரேஞ்ச் மேரேஞ்ச் தான். பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்வது தான். திருமணத்திற்கு பிறகு மனைவியை நம்ம வந்து காதலிக்க வேண்டியது தான். வருத்தப்படுவது ஒன்றே ஒன்று தான் எனக்கு அடிக்கடி வருத்தப்படக்கூடியது. என்னுடைய மூத்த சகோதரர் ஒரு அவர் நல்ல ஒரு ஸ்காலர், பெரிய அறிஞர், அவர் பெரிய பேச்சாளர். அவர் இளம் வயசுலேயே அவர் வந்து 33 வயசில் இறந்துட்டார். அவர் இருந்திருந்தால் இந்த நாங்கள் இந்த பிரச்சார பலத்துக்கெலாம் ரொம்ப பக்கபலமாக இருக்குமே என்று வந்து பல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி நினைத்து பார்ப்பது உண்டு. வேற ஒரு இழப்பாக மற்றதெல்லாம் பெரிய இழப்பாக எனக்கு தெரியறதில்லை. மற்றதெல்லாம் வயசான காலங்களில் மற்றவங்க இறந்துருக்கிறாங்க. இந்த இளம் வயசில் என்னுடைய அலாவுதீன் என்ற என்னுடைய அண்ணன் மரணம் வந்து, ஏன்னா அவர் பக்கபலமாக இருந்தார் எங்களுடைய பிரச்சார கட்டத்தில் எல்லாம், அது இருந்தால் இன்னும் நல்லா வலிமையாக உதவியாக இருந்திருக்கும் என்று நினைத்து பார்க்குறேன். உணவுகள் என்பது வந்து சொன்னால் நம்புவதற்கு நீங்கள் சிரமப்படுற மாதிரியான உணவு தான். ரொம்ப எளிமையான உணவுகள் தான் எனக்கு பிடிக்கும். இந்த பிரியாணி, இந்த மாதிரியான ஒரு எண்ணெய் கொழுப்புகள் அதிகமாக உள்ளது, இனிப்புகள், இதுகள்லாம் பெரும்பாலும் பிடிக்காது. சாதாரணமான ஒரு உணவுகள் தான் எனக்கு பிடிக்கும்.
ரொம்ப அதிகமான வெரைட்டிகள் பிடிக்காது. இயற்கையாக அந்த உணவுகள் வெறுப்பு தட்டிவிடும். உணவுக்காக வேண்டி மெனக்கெட்டு போவது என்பது உணவுக்காக சிறந்த ஹோட்டலை தேடி போய் சாப்பிட்றது அந்த மாதிரி பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. அதுபோக உணவில் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேளை தான் நம்ம சாப்பிடுவோம். காலையில் சாப்பிட்டா அப்புறம் இரவில் தான் சாப்பிடுவது, பகலில் கூட சாப்பிட மாட்டோம். அந்த உணவில் அதிகமான அந்த இயற்கையாகவே வந்து சின்ன வயசுலேயே உணவில் அவ்வளவுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதா நான் எடுத்துக்கொள்வது கிடையாது. உணவு இந்த டீ இந்த மாதிரி பொருள்கள்லாம் அதிகமாக வந்து நாட்டம் இருப்பதில்லை. செல்லப்பிராணிகளாக நம்ம எதையும் வளர்க்கிறது கிடையாது. சில நேரங்களில் குழந்தை சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சிட்டுக்குருவி இந்த மாதிரி அந்த கூண்டில் வைத்து வளர்க்க கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிப்போம், அவ்வளவுதான். செல்லப்பிராணிகளாக நாய் பூனை இது மாதிரியான வளர்க்கக்கூடிய பழக்கம் அப்போருந்து இப்போ வரைக்கும் நம்மள்கிட்ட இல்லை. இளம் வயசில் வந்து கால்பந்தாட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஈடுபாடு. அதில் வந்து ரொம்ப ஒரு கால்பந்தாட்ட வீரருங்கிற அளவில் அதில் பிரகாசமாக நம்ம இருந்திருக்கணும் ஒரு காலத்தில். பிறகு இந்த பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அதற்கெல்லாம் நேரம் இல்லை, அந்த விளையாட்டு கம்ப்ளீட்டாக மறந்தாச்சு. மிக மிக பிடித்த புத்தகம் என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் நாங்கள் இருக்கிறதுனால அதை சொல்லவில்லை. திருக்குரான் என்பது எனக்கு வந்து மிக மிக பிடித்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. என்னடா அதில் வந்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய போதனைகள் இருக்கிறது, தவறாக வழிநடத்த முடியாமல் அது ஒரு கவசமாக இருக்கிறது, அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் அதனுடைய செய்திகள்லாம் அமைந்திருக்கிறது, தேவையற்ற விஷயங்கள்லாம் அதில் வந்து சொல்லப்படலை. அதனால் திருக்குரானை வந்து திரும்ப திரும்ப அது படிக்கத்தக்கதாக புரிந்து படிக்கத்தக்கதாக திருக்குறானை நம்ம வந்து நேசிக்கிறோம். பிடித்த எழுத்தாளர் என்று சொல்லி கொள்றதா இருந்தால் அது அப்படி என்ன, நம்ம எழுத்துலையே நம்ம கொள்கை சார்ந்த எழுத்தாளர்களை தான் நம்ம வந்து நேசிக்கிறோம். நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரு கொள்கையற்றவர்களாகவும் அல்லது கூலிக்கு எழுதக்கூடியவர்களாகவும் ஒரு பயனுமற்ற செய்தியில் எழுதக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதனால் இந்த எழுத்தாளருடைய படைப்பு நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒருத்தரையும் சொல்ல முடியலை. எந்த எழுத்தாளராக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்க மாட்டேங்குது. சம்பவங்கள்னா அது மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறோம். ஒன்று ரெண்டு பார்க்கல, எத்தனை பேர் வந்து ஒரு காலத்தில் அறியாமையில் வரதட்சணையை வாங்கிட்டு திருப்பி கொடுப்பாங்க. லட்சக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் தவறாக செஞ்சிட்டோம் வாங்கிட்டோம்னு சொல்லி மாமனார்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேரை ஒரு மேடையில் வைத்து பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே ஒரு ஒரு பெருமிதமாகவும் ஒரு பெரிய மனசுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நிம்மதி தரக்கூடியதாகவும் இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தீய பழக்கங்களில் ஈடுபட்ட இத்தனையோ குடிகாரர்களாக இருந்தவர்கள்லாம் எனக்கு தெரிகிறது. அவங்க இன்னைக்கு அதிலேருந்து விடுபட்டு அதெல்லாம் தப்புன்னு ஒதுங்கி இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இருக்கிறது. ஒன்று ரெண்டுன்னா நம்ம சொல்லலாம், நிறைய ஒரு ஆயிரக்கணக்கில் நம்ம வந்து சந்திக்கிறது எல்லாமே அது மாதிரியான ஒரு சம்பவங்களை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆக்ரா சென்றிருக்கிறேன், தாஜ்மஹால், டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு தான் சென்று வந்திருக்கிறேன். புனித தலங்களுக்கு இன்னும் செல்லவில்லை. அதற்கான முயற்சிகள் மக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். இந்த வருஷம் குழுக்களில் எங்களுக்கு கிடைக்கவில்லை. வரக்கூடிய ஆண்டுகளில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். சமூக நீதி என்பது சமநீதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வந்து நாட்டில் ஆட்களை பொறுத்து சமுதாயத்தை பொறுத்து